கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த தினத்திலும் கூட ஆண்டவருடைய ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த 7 மாதங்களை கனிமணி போல ஆண்டவர் நம்மை காத்து வழி நடத்தினார். இந்த 8வது மாதத்தின் முதல் நாளிலும் கூட ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் பிடித்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்னென்று சொன்னால், ஏசாயத்திற்கு கிறிஸ்தின் புத்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பாகும். ஏசாயா 60:20 பின்பாகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். வெளிச்சத்தை விரும்புவதார் யாருமே கிடையாது. திருடர்கள் தான் வெளிச்சத்தை விரும்ப மாட்டாங்க. கலகக்காரர்கள், கெட்ட ஆலோசனை செய்கிறவர்கள் வெளிச்சத்தை விரும்ப மாட்டார்கள். ஆனால் வெளிச்சத்தை விரும்புகிறவர்கள் எல்லாருமே வெளிச்சத்தை தான் விரும்புவார்கள். பாருங்க, இப்போ இந்த துருவ பகுதிகள் எல்லாம், பூமியின் துருவ பகுதிகளெல்லாம் தொடர்ந்து பல நாட்கள் இருட்டாக இருக்கும். அங்குள்ளவங்க ஒருவேளை அப்படி பழகியிருப்பாங்க. இப்போ நம்மளை கொண்டு அங்கே விட்டாச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு இந்த ஒரு நாள் இந்த வெளிச்சம் கொஞ்சம் முந்தி அல்லது பிந்தி வந்தால் கூட நமக்கு அவ்வளோ கஷ்டமாக என்ன செய்ய இருக்கும். ஆனால் அந்த வெளிச்சம் என்பது மனித வாழ்க்கையிலே மிக முக்கியம். நமக்கு எல்லாருமே தெரியும், இந்த உலகத்துக்கு சக்தியை தருகிறது என்று சொன்னால் சூரியன் என்று சொல்லி நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம், நம்ம பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த உலகத்துக்கு சக்தியை தரக்கூடிய அந்த சூரியனாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பார், இருப்பேன் என்று சொல்லி இந்த நாளிலே நமக்கு அவர் வாக்குத்தத்தமாக சொல்கிறார், நமக்கு அவர் வாக்களிக்கிறார். அருமையானவர்களே, இதுவரைக்கும் ஒருவேளை இருளின் பாதையிலே கஷ்டமான சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட, இந்த நாளிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தான வெளிச்சமான ஒரு பாதையை காட்டுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாருங்க, ஆண்டவர் முதல்ல இந்த உலகத்திலே உருவாக்கினேன்னு சொல்லி வெளிச்சம் உண்டாக்கிடவது என்று சொன்னார். ஏன்னு சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்குவதற்கு முன்னால் முகம், ஏன்னா எது உண்டாக்குனாலும் பார்க்கணும்னு சொன்னால் வெளிச்சம் வேணும். அப்போ அந்த வெளிச்சம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகையினால்தான் ஆண்டவர் முதலாக ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை எனது வெளிச்சம் உண்டாக கிடவுது. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சமும் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய இல் வாழ்க்கையிலே, உங்களுடைய புற வாழ்க்கையிலே, உங்களுடைய சமுதான வாழ்க்கையிலே ஆண்டவர் உண்டாக்குவதற்கு மிகவும் போதுமானவராக இருந்து உங்களை வழி நடத்துவார். அருமையானவர்களையும் ஏசாய் நான் 60:20 போட்டிருக்கு பாருங்க, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பில்லாது. ஒருவேளை உலக பிரகாரமா இருளும் பகலும் மாறி மாறி வந்தாலும் ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில இருளே வரப்போறதில்லை. சூரியன் எப்போ சூரியன் எப்போது வெளிச்சமா தருகிறதோ, வெளிச்சம் எப்படி இருக்கிறதோ, எப்படி உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ, அது போல உங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் சந்தோஷம் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கெல்லாம் ஒரு அருமையான வாக்குத்தத்தை அருமையானவர்களே அவர் தருகிறார். பாருங்க, இந்த சூரிய ஆற்றல் அளிப்போம், நம்ம மின்சாரம்லாம் உபயோகிக்கிறோம், அனல் மின்சாரம்னு சொல்றோம், அது மட்டும் இல்லாம நீர் மின்சாரம்னு சொல்றோம், பல விதமான மின்சாரங்கள் இருக்குது. ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக இப்போ புதிதான ஒரு கண்டுபிடிப்பு சூரிய மின்சாரம்னு சொல்றாங்க. சூரியன் சக்தியின் மூலமாக அநேக காரியங்கள் என்ன செய்ய மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுகிறார்கள். அதிக விளைவில்லாமல் நம்ம என்ன செய்யறோம், அதை விட பெற்று அனுபவிக்க முடியும். அருமையானவர்களையும் பாருங்க இந்த சூரியன் அஸ்தமிப்பதில்லைன்னு சொன்னா அது நிமித்தமாக என்ன நல்ல வெப்பம் என்ன செய்து கிடைக்குது. பாருங்க, ஒரு பழத்தை நம்ம பழுக்க வைக்கணும்னா கூட அதுக்கு வெப்பம் தேவை. பாருங்க, உபாகம் 33:14 போட்டிருக்கு, சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ சூரிய ஒளிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு பழம் பழுக்கணும், மரத்தில் உள்ள ஒரு பழம் பழுக்கணும் அப்படின்னா கூட என்னது சூரிய வெப்பம் என்னது அதிகமாக தேவைப்படுகிறது. பாருங்க, சூரிய கலன்களால் நிறைய காரியங்கள் மின்சாரங்கள்லாம் உற்பத்தி ஆனாலும் கூட, இப்போ நம்ம வீட்டில் கூட நம்ம என்னது இது போடுறோம், வாஷிங் மிஷின் போடுறோம், துணி துவைக்கிற மிஷின் போடுறோம், அதே நல்லா துவச்சு உலர்த்திடுது. ஆனாலும் கூட அந்த துணி அதில் உலர்றதை விட நம்ம சூரிய வெளிச்சத்தில் போட்டோம்னு பாருங்க, சூரிய அந்த வெப்பமும் அந்த வெளிச்சமும் சேர்ந்து அந்த துணிக்கு எப்படி இருக்கும், ஒரு நல்ல இந்த கிருமிகள் எல்லாம் போக்கி ஒரு சுத்தமான நிலைமை என்ன செய்ய உண்டு பண்ணும். அருமையான, அது போல ஆண்டவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக வரக்கூடிய காலங்களிலே இருப்பார் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நாம் விசுவாசிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். அருமையான, பாருங்க, தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர்னு சொல்லி சங்கீதம் 84:11 என்று சொல்லி சொல்லப்படுது. தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கேடகம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சத்துக்கள் இருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்காக உபயோகக்கூடிய ஒரு பொருள் தான் கேடகம். அருமையான, இந்த கேடகத்தை ஆண்ட கேடகமாக ஆண்டவர் நமக்கு நின்று சாத்தான் கொண்டு வருகிற எல்லா விதமான வலைகளிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, பொல்லாத மனுஷர் சத்துருக்கள் நமக்கு எதிராக கொண்டு வருகிற எல்லா காரியங்களையும் நம்ம என்ன செய்வாரா, நீங்களாக்கி விடுவிப்பாரா. பாருங்க, மல்கியா 4:2 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்,
அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்க என்ன என் நாமத்துக்கு நீங்க பயந்துருங்க. என் நாமத்துக்கு பயந்திருந்தால் உங்களுக்கு எனது நீதியும் சிங்கம் உங்களுக்கு உங்களை யா உங்களுக்கு யாரும் அநியாயம் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு நீதி செய்கிறவராக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போதும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அருமையானவர்களே, நமக்கு நல்ல பலன், நம்ம நல்ல பாதுகாப்பு, ஆரோக்கிய சரத்துக்கதான ஒரு நல்ல நித்திய வெளிச்சமாக ஆண்டவர் இந்த நாளிலே இந்த மாதம் முழுதும் நம்மை வழிநடத்தி நம்மை எல்லா காரியங்களிலும் வெற்றியுறச் செய்வாராக. ஆமென்.